கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 13:12. யோவான் 13:12, John 13:12. அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இதே 13:14 என்ன சொல்கிறாரு, போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு. அப்போ தன்னுடைய துணியை மறுபடியும் தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் கணிந்து கொண்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ நான் உங்களுக்கு செய்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா, நான் என்ன செய்கிறேன்னு. ஏன்னா முதல்ல 7வது வசனத்தில் என்ன சொன்னார், இதே அதிகாரம் 13:7 என்ன சொன்னார், இயேசுவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். நான் இப்போ என்ன செய்கிறேங்கிறதும் உனக்கு தெரியாது, ஆனால் நீ பின்னாடி அறிஞ்சு கொள்வேன்னு சொல்லி சொன்னார். இப்போ மறுபடியும் கேள்வி செய்து முடிச்சதுக்கப்புறம் கேள்வி கேட்குறார், இப்போ உங்களுக்கு இது எதுக்காகன்னு அறிஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். நான் வந்து இதை இன்னொரு கோணத்தில் பார்க்க விரும்புகிறேன், ஒரு ஆவிக்குரிய முறையில் ஒரு கோணத்தில் பார்ப்போமா. அதாவது ஆடை என்பது, நீங்கள் நல்லா கவனிங்க, வஸ்திரம் என்பது பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் வஸ்திரம் நீதியை குறித்தது. வஸ்திரம் என்பது ஒரு அடையாளத்தை குறிக்கக்கூடியது. இந்த வஸ்திரம் நீங்கள் அணிந்திருக்கிறதுங்கிறது தேவ நீதி என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளம், அதாவது தேவனுடைய மகிமை. கர்த்தராகிய கிறிஸ்து நித்தியத்துக்கும் தேவன், அவர் என்ன பண்ணார், தன்னுடைய நித்திய மகிமையை வைத்து கலற்றி வைத்துவிட்டு அதையெல்லாம் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே வெறுமையாக்கி ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இப்போ அவர் கல்வாரி சிலுவையில் மரித்த பின்பு மறுபடியும் அவர் என்ன, உன்னதத்தில் ஏறி பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அதே மகிமையில். இப்போ நீங்கள் இதை அப்படியே ஒப்பிட்டு பாருங்கள், முதல்ல தன்னுடைய வஸ்திரத்தை கலட்டி ஓரமாக வச்சிடுறாரு, அதற்கு பின்பாக பணிவிடை செய்கிறார், சீஷர்களுக்கு பணிவிடை செய்கிறார், முடித்துவிட்டு மறுபடியும் வஸ்திரத்தை எடுத்து அணிந்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து இப்பொழுது தேவனுடைய வலது பாரிசத்தில் அவர் எல்லா அதிகாரங்களையும் எல்லா துறைத்தனங்களையும் எல்லாவற்றையும் ஆளுகிறவராய் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இப்போ ஆவிக்குரிய அர்த்தம் புரிகிறதா? அதாவது நித்திய தேவன் தன்னுடைய மகிமையை விட்டு விட்டு மனுஷனுடைய சாயல் எடுத்தார், இப்போ மறுபடியும் அவர் தன்னுடைய மகிமையில் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் சகலத்தையும் ஆளுகிறவராய் உட்கார்ந்திருக்கிறார். இப்போ நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்களா ஆவிக்குரிய முறையில்? ஏன்னா மாம்சமான முறையில் அவர்களுக்கு ஒரு காரியத்தை செஞ்சார், ஆனால் ஆவிக்குரிய முறையில் நம்ம என்ன பார்க்குறோம், அவர் தன்னுடைய மகிமையை விட்டு விட்டு இப்பொழுது மறுபடியுமாய் மகிமையை பெற்று தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும், அந்த நீதியின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அதாவது இப்போ நம்மளுடைய நீதி என்ன, ஏசாயா 64:6 என்ன சொல்லுது, அது கந்தலான துணி நம்மளுடைய நீதி என்பது. ஏன்னா அந்த நீதி என்கிற வார்த்தை, ரைச்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை வந்து நீதினா நீதியான காரியங்கள் அல்ல. புதிய ஏற்பாட்டை பொறுத்த அளவுக்கு நீதி என்பது தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளது. அப்போ இப்போ நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்கள் என்கிற ஒரு வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மத்தேயு 22வது அதிகாரத்தில் கல்யாண வஸ்திரம் அணிந்திருக்கிறீர்களா என்று ஒரு செய்தி நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஏன்னா மத்தேயு 22வது அதிகாரத்தில் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் உள்ளே வரும்போது அவர்களுக்கு எல்லாரும் ஒரு அங்கவஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அந்த வஸ்திரம் அணியாமல் உள்ளே வந்தவங்களை வெளியே துரத்தக்கூடிய காரியம். காரணம் என்ன,
உங்களுடைய அடையாளம் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ளவர்கள் என்கிற வஸ்திரம். இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? தேவனுடைய நீதி என்கிற வஸ்திரத்தை நமக்கு உடுத்தி நாம் தேவன் முன்பாக நிற்பதற்கு தகுதியுள்ளவர்கள் என்பதை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்களும் நானும் நம்முடைய பரம தகப்பன்ட்ட தைரியமாக இயேசு கிறிஸ்து மூலமாய் போய் சேர முடியும். ஆமென். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளில் ஒரு அருமையான சத்தியத்தை எங்களுக்கு விளக்கி காட்டுனீங்க ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இதோ நாங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒரு புத்திர சுவிகார ஆவியோடு உம் மண்டையில் வந்து நிற்பதற்கு எங்களுக்கு நீதியின் வஸ்திரத்தை கொடுத்தது அந்த கர்த்தராகிய கிறிஸ்து. அதற்காயுமே நன்றியோடு துதிக்கிறோம். அந்த வஸ்திரத்தை அணிந்தவர்களாய், தேவ நீதி என்கிற வஸ்திரத்தை தரித்தவர்களாய் உம் மண்டையில் வந்து நிற்பதற்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உன்னதமான ஒரு காரியத்திற்காய் கோடான கோடி நன்றி தகப்பனே. ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை சந்திப்போம்.